வணக்கம் நண்பர்களே, இயற்கையில் அமைச்சனால் மீண்டும் உங்க கவிதா. நான் வந்து 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் ஒரே நிமிஷம் வீடியோ கடகடன்னு சொல்லிடுறேன்ப்பா. காலையில் உப்புமா சாட்டை, கம்பு, நார்த்தங்காய் ஜூஸு, தண்ணி, சீரகம், அதுக்கப்புறம் வந்து ஜீரக தண்ணி, கூட்டு சாதம் சாப்பிட்டேன், பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன், தண்ணி, கம்புப்பா, நைட்டியே கஞ்சி சாப்பிட்டேன். 8 மணியோடு முடிச்சிட்டேன். 8ஆம் தேதி நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள். 8ஆம் தேதி காலையில் இட்லி சாப்பிட்டேன்ப்பா, கம்பு, அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஜூஸு, தண்ணி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வத்தக்குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் கம்பு, தண்ணி, சத்து மாவு கஞ்சிப்பா. நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து சுடத்தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ப்பா. சுடத்தண்ணி வந்து நான் வந்து 6 லிட்ரு தான்ப்பா குடிக்க முடிஞ்சது. பச்சை தண்ணினா கொஞ்சம் கடகடன்னு குடிச்சிட முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 7 நாள் ஒன்றும் எனக்கு தெரியலப்பா. 8ஆம் நாளும் 9ஆம் நாளும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சு உடம்பு. வந்து என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நான் வந்து அதனாலே கொஞ்சம் சத்துமா கஞ்சி. இப்போ வந்து நீங்கள் வந்து நான் வந்து குழந்தை வச்சுருக்கிறதுனால என்னால் வந்து எந்த ஒரு ஜூஸும் என்னால் ஜூஸும் சரி சூப்பும் சரி செஞ்சு குடிக்க முடியலப்பா. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னை மாரி ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுங்க, நடுவில் ஜூஸ் நிறையா எடுத்துக்கோங்க, சூப் நிறையா எடுத்துக்கோங்கப்பா. நான் 9ஆம் தேதி லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாளைக்கு 1 நிமிஷம் வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ.